முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா உயிர், பல உயிர்களை வேட்டையாடி இருக்கான். காட்டுக்கு போயிட்டு ஒரு கரடி அவன் கண்ணில் தென்படுறது, அம்பு எடுத்து விடுறான், ஜஸ்ட் மிஸ்ஸு. கரடி உடனே அவனுக்கு ஒழுங்கு காட்டிட்டு அவன் முன்னால் வந்து அவுத்து போட்டு நின்று, உனக்கு சுடவே தெரியல நீ ஊம்பு அப்படிங்கிறது. அவமானத்தோடு அந்த ராஜா வந்து பெரிய கோபத்தோடு திரும்ப நாடு திரும்பிடுறான். மறுநாள் காலையில் அந்த கரடியை இப்போ எப்படியாவது நான் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 5:30 டிஃபனை கட்டிக்கிட்டு போயிடுறான். கரடி கக்கா போகிறதுக்காக அப்படி வருது, அம்பு எடுத்து விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆகிடுது. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு, தகதகன்னு குதிச்சு ஓடி வந்து அவன் முன்னால் பூளை காமிச்சது ஊம்பிடா அப்படின்னு சொல்லிச்சு. அவனும் வேற வழி இல்லாமல் ஊம்பிட்டு திரும்ப போயிடுறான். மறுபடியும் அவனுடைய கோபம் கடலாக எரியிறது அவன் மனசுக்குள்ள. மறுநாளும் வரான், அதே மாதிரி அம்பை விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆகுது, கரடி வருது ஊம்பிடான்னு சொல்லுது, ஊம்பிடுறான். மறுநாள் இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவன் வரான். அதே மாதிரி ஏமிங் பண்ணுறான், அம்பு போகிறது, ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆகிடுறது. கரடி வந்து நின்றுட்டு ஒரு வார்த்தை கேட்குறது அந்த ராஜாவை பார்த்து, நீ என்ன சுடவரியா இல்லை என் பூளை ஊம்ப வரியாடா?